தன் மனைவியின் பிறந்த நாளுக்காக ஒரு கணவன் அவளுக்கு ஒரு காரை பரிசளித்தான். முதலில் காரின் சாவியையும் பின்னர் அவளது ஓட்டுநர் உரிமம் உட்பட தேவையான ஆவணங்கள் அடங்கிய ஒரு சிறு பையையும் அவளிடம் கொடுத்துவிட்டு அவளை ஆற தழுவினான். பின் அவளிடம் குழந்தைகளை தான் பார்த்து கொள்வதாகவும் அவள் விரும்பினால் நீண்ட தூரம் காரை ஓட்டி சென்று வரலாம் என்றும் கூறினான். அவள் ஒரு முத்தத்தால் அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் புதிய காரை ஓட்டி சென்றாள். 1 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு உள்ளாகவே சாலையை இரண்டாக வகுக்கும் நடுப்பகுதியில் காரை மோதிவிட்டாள். அவளுக்கு காயம் ஏதும் ஏற்படாவிட்டாலும் கார் ஒடுக்காகிவிட்டது. குற்ற உணர்வு அவளை பற்றி கொண்டது. அவரிடம் என்ன சொல்வது, அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் போன்ற கவலைகள் அவளை மொய்த்தன. விபத்து பகுதிக்கு காவல்துறை விரைந்து வந்து சேர்ந்தது. காவலர், நான் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா என்று கேட்டார். நடுங்கும் கைகளுடன் தன் கணவர் கொடுத்த சிறு பையை அவள் திறந்தாள். கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்க ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாள். அதன் மீது அவளது கணவரின் கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. அதில், என் அன்பே, ஒருவேளை நீ ஏதாவது விபத்தில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தால் இதை நினைவில் வைத்துக்கொள். நான் நேசிப்பது உன்னைத்தான், காரை அல்ல என்று எழுதப்பட்டிருந்தது. பொருட்களை நேசிக்க வேண்டும், மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றில்லாமல் மக்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பாக்கியசாலிகள். காரில் ஏற்படும் ஒரு கீறல் நம் இரத்த கொதிப்பை உயர்த்துகிறது. ஆனால் பிறர் இதயத்தில் நாம் ஏற்படுத்தும் கீறல்கள் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. நமது வாழ்க்கை 60 ரூபாய் பொம்மை காரில் துவங்கியது. அது உடைந்த போது நாம் அழுதோம். பின் 2000 ரூபாய் மதிப்புள்ள ரிமோட் கண்ட்ரோல் காருக்கு நாம் உயர்ந்தோம். அது நாசமாய் போனதும் நாம் அழுதோம். பின் நமக்கு 4 லட்சம் மதிப்புள்ள கார், 22 லட்சம் மதிப்புள்ள பெரிய கார், அதன் பின் 86 லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் என்று ஒன்றின் பின் ஒன்றாக வந்தன. ஒவ்வொரு முறையும் இந்த இயந்திரங்களில் ஒரு கீறல் விழும்போதும் அவை லேசாக நெளிந்த போதும் நமது இரத்த கொதிப்பு வானலாக உயர்ந்தது. கவலை பெருக்கெடுத்து ஓடியது. மொத்தத்தில் நமது பொம்மைகள் வளர்ந்த அளவு நாம் வளரவில்லை. நாம் எவற்றை குறித்து அழுகிறோமோ அவை மாறியுள்ளன. ஆனால் நம் அழுகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நம் அழுகை சற்று நளினமாய் மாறியிருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு பல புதிய பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. கோபம், ஏமாற்றம், வெறுப்பு, மன இறுக்கம், பதற்றம், இன்னும் என்னவெல்லாமோ. நமக்கு மகிழ்ச்சியூட்டத்தான் பொம்மைகள் இருக்கின்றன. பொம்மைகளுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு, நமக்கு உபயோகமாக இருப்பதுதான் அது. உங்களது கடற்கரையோர வீட்டிலிருந்து ஆடம்பர கார் வரை நவீன தொழில்நுட்ப கருவிகள் வரை எல்லாமே உங்கள் வாழ்க்கையை இன்னும் எளிதாக்குவதற்காக மட்டுமே உள்ளன. நீங்கள் சொந்தம் கொண்டாடும் அனைத்து பொருட்களையும் விட நீங்கள்தான் மேலானவர். உங்களின் உடைமைகள் அனைத்தையும் விட நீங்கள்தான் மதிப்பானவர். வாழ்வில் உங்களை வந்தடைந்துள்ள அனைத்து பொருட்களையும் விட நீங்கள்தான் முக்கியமானவர். பொம்மை வெறும் சடப்பொருள். பொம்மைகளை வாங்குங்கள், அவற்றை மேலும் மேலும் வாங்கி குவியுங்கள். ஆனால் அவற்றிற்கு அளிக்க வேண்டிய சரியான இடத்தை மட்டும் அவற்றிற்கு வழங்குங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருக்க, உங்கள் வாழ்க்கையை சொகுசானதாக ஆக்கிக்கொள்ள, உங்களை மகிழ்விக்க மட்டுமே அவை இருக்கின்றன. உங்களது பொம்மைகள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவையாக பட்டாலும் அவற்றிற்காக உங்களது விலை மதிப்பற்ற இன்னொரு துளி கண்ணீரை சிந்தி வீணடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் விட மேலானவர் நீங்கள்தானே.